ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சு ரொம்பவே சிம்பிளாக எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் கட்டிகள் இருந்ததுன்னா நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது கூட அரை கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஓமம் பவுடர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்க தேவையில்லை. சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் நல்ல கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒற்ற பதத்தில் நம்ம வந்து நல்லா வந்து பிசையணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு காலி வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக ஃபில்லாம். இப்போ இந்த மூடியில் வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன். ஒரு ஆணி வச்சு ஒரு நல்ல ஹீட்டில் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு அழகாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு ஈஸியாக நமக்கு மிக்சர் மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். எண்ணெயோட சவுண்டு எல்லாம் நல்லா அடங்கிடும். இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன். நம்ம 1 கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ மிக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் பொறிச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். இது கூடவே நான் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் எண்ணெயில் பொறிச்சிட்டு இதோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையிலையும் இதோட சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூண்டு கூட வாசனைக்காக சேர்க்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவுலேயே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் இதில் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் வச்சு 1 கப் மாவில் நமக்கு இவ்வளோ மிக்சர் வந்து எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு தூவிக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நம்ம மாவுலேயே ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், வேர்க்கடலைக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான மிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு, இதை பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாட்டர் பாட்டில் வச்சே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.